சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வர்றது நல்லதா கெட்டதான்னு கூட கேட்டிருந்தாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கலாமா தூங்கக்கூடாதுன்னு கூட கேட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் படு தூங்கி எந்திரிச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இது என்ன காரணம், ஏன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தால், இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வருவதை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஒரு மதிய உணவு எடுத்துக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு பவர் நேப் மாதிரி ஹாஃப் அன் அவர் படுத்து தூங்கி எந்திரிக்க தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஆத்திச்சூடி சமூக ஊடக தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்று மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தூக்கம் வர்றது இயல்பாக வருங்க. இதை பற்றி பல பேர் கூட கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றது நல்லதா கெட்டதான்னு கூட கேட்டிருந்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்கலாமா தூங்கக்கூடாதுன்னு கூட கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் குறிப்பாக மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு தூக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயங்க. இது எதுவும் அப்நார்மல் கிடையாது. சரி, ஆனால் இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். அட்லீஸ்ட் கொஞ்சம் படு தூங்கி எந்திரிச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இது என்ன காரணம், ஏன் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வருது அப்படின்னு பார்த்தால், குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமான மாவுச்சத்து உணவுகள் எடுத்துக்கொண்டாலோ அதிகமான புரோதச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொண்டாலோ பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் அதிகமாக வர்றதா இந்த ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, அதிகமான மாவுச்சத்தும் புரதச்சத்து மிகுந்த உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம மூளையில் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், ஹார்மோன் இல்லை நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த செரட்டோனின்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூடையும் ஸ்லீப் சைக்கிளை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்க. ஸோ இந்த செரட்டோனின் வந்து இந்த சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதிகமாக சுரக்கும். அப்போது இந்த மாதிரி தூக்கம் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. மருத்துவ ரீதியாக இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றதை வந்து போஸ்ட் பிராண்டியல் சோம்னலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்னென்ன விஷயங்கள் ஒருத்தருக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்ற காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்த அளவுக்கு அவங்க உணவு எடுத்துக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறாங்களா கம்மியாக எடுத்துக்கிறாங்களா, அதிகமாக எடுத்தால் நல்லா தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் இரவு ஒரு ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு இருந்திருந்தால் சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக தூக்கம் வர்றதில்லை. முதல் நாள் இரவு வந்து ஒரு தரமான தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் உணவுடன் சேர்ந்து மதுபானங்களை அருந்திருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வருங்க. சரி, இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றது ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்களோ அவங்க நைட் ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கிட்டால் அந்த ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி குறையுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தூக்கத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக ஒரு விடிய காத்தால் ஒரு 3 மணி 4 மணிக்கு அவங்களால வேலையில் கவனமே செலுத்த முடியாத அளவுக்கு போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஹை ரிஸ்க் என்வாயன்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த அதிக உணவு எடுத்துக்கொண்டு வேலை செய்யும் போது ஒரு ரிஸ்கில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மிஷின்ஸு இல்லை ஒரு ரிஸ்கியான என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வந்து விட்டால் கவனம் சிதறினால் சில நேரங்களில் ஆபத்தில் போய் முடிஞ்சிருங்க. அதனால் இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வருவதை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் எடுத்துக்கூடிய உணவை பிரித்து சாப்பிடணும், அதாவது ஸ்மால் டிவிடன் மீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஒரு முறையான உடற்பயிற்சி செய்யணும். மூணாவது, இரவு உறக்கத்தை சிறப்பாக வச்சுக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சூழ்நிலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரைட்டான என்வாயன்மெண்ட்டில் லைட் வெளிச்சம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றது குறையும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தூக்கம் வரக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இது நம்ம மூளையில் பீனியல் கிளாண்ட் ஒரு உறுப்புலேருந்து சுரக்குது. இது அதிகமாக உற்பத்தியான தூக்கம் வரும். அப்போது ஒரு பிரைட்டான லைட் அடித்தா இந்த மெலட்டோனின் உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும். அதன் மூலம் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அதே சமயத்தில் சாப்பிடும் பொழுது மது அருந்துவதை தவிர்க்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய உறக்கத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரு மதிய உணவு எடுத்துக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு பவர் நேப் மாதிரி ஹாஃப் அன் அவர் படுத்து தூங்கியதுக்கு தப்பு கிடையாதுங்க. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மரம்னு கும்பகர நாட்டை குரட்டை போட்டு தூங்கினா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சி குறையும். அதோட மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தூக்கம் சிறப்பாக இருக்காது. லேட் நைட்டில் படுத்துட்டு லேட்டாக எழுந்திருப்பீங்க, இது உடல் நலத்துக்கும் நல்லது இல்லைங்க. ஆனால் மொத்தத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர காரணம் இதுதாங்க. இது எப்படி சரி பண்ணலாம், என்ன மாதிரி முறையில் கடைபிடிக்கலாங்கிறது இந்த காணொலி உங்களுக்கு புரிய வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். டிவி பார்த்துட்டு லேட் நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் செல்ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நிறைய பேர் தூங்கவே போகிறாங்க. அப்போ எப்படிங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும்? நிறைய இடங்களில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது
ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்னா காரணம் மற்றவன்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் முழிச்சுக்கிட்டு வேலை செஞ்சதுனால தான் மிக உயர்ந்த நிலைக்கு போனா அப்படின்ட்டு. ஒரேடியாக மேலே ஒரு உயர்ந்த நிலைக்கு அந்த நிலைக்கு போகிறங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. ஒருத்தர் ஆரோக்கியமாக தூங்கலைன்னா சர்க்கரை வியாதி வருவதற்கு காரணமாக இருக்குது. மாரடைப்பு நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆரோக்கியமான உறக்கம் இல்லாதது. ஏன் இன்றைக்கி புற்றுநோய்க்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எதுன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உறக்கமின்மை. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் சரியாக நைட் தூங்கினாலே நம்மளுடைய டிஎன்ஏல டேமேஜ் வருதுங்கிறது ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது. உடற்பருமன் வருவதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து உறக்கமின்மைங்கிற விஷயம்